ஆகாயத்து பச்சைகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்கள் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமப்பிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வசனம் எவ்வளோ உண்மைன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு ஒரு காரியம் நடக்கலைன்னா, நம்ம எதிர்பார்த்த முடிவுகள் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறலைன்னா, இன்னும் நம்ம தேவைகள் சந்திக்கப்படலைன்னா, நம்ம கோபப்படுவோம், வெறுப்பாயிடுவோம், சோர்ந்து போய் உட்கார்ந்துருவோம். வேதத்தில் சங்கீதக்காரன் சங்கீதம் 118:25 கர்த்தாவே ரட்சியும் கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும்னு சொல்லியிருக்காரு. நாமும் நம்முடைய பாரமான சூழ்நிலையில் இப்படி தான் ஜெபிப்போம். ஆனாலும் தேவன் ஏற்ற நேரங்களையும் சமயங்களையும் நம்ம வாழ்க்கையில் வைத்திருக்காரு. இந்த ஏற்ற காலம் வர வரைக்கும் நம்ம பொறுமையாக இருப்பது அவசியமாக இருக்குது. காத்திருக்கிற இந்த வேளையில் தேவன் நம்மை நம்முடைய வாழ்க்கையை சீர் செய்து அவருடைய சித்தத்தின்படி நம்மை மாற்றுவார். தேவன் விரும்புகிறபடி நம்ம வாழ்க்கை, நம்ம எதிர்பார்ப்புகள், யோசனைகள் அமையும். நம்முடைய மனம் நாளுக்கு நாள் புதிதாகும். இதன் முடிவில் தேவன் தம்முடைய காரியத்தை நம்மை கொண்டு, நம்முடைய வாழ்க்கையின் மாற்றத்தை கொண்டு ஜெயமாக முடிய செய்வார். நம் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் அவர். இதன் மூலமாக நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்ன தெரியுமா? முடிவில் நாமும் நம்முடைய வாழ்க்கையும் அது தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக அல்லது காணிக்கையாக மாறும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.